நாற்காலி வழங்கும் கலைஞரின் நற்றமிழ் 94. கலைஞர் மு. கருணாநிதி தமிழக முதல்வராக இருந்த நேரத்திலே இந்திய பாதுகாப்பிற்காக கல்லூரி நிதியளிப்பு விழாவிலே 1971 ஆற்றிய ஒரு உரை. கலைஞரின் நற்றமிழ் 94 காணொளியாக்கம் பிரிட்டோ செபஸ்டியன். 1971 சென்னையில் இருக்கும் லேடி வெலிங்டன் கல்லூரியிலே அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் என்ன உரையாற்றினார்கள் என்று பார்ப்போம். அப்போது பாகிஸ்தான் நாட்டின் அதிபராக இருந்த யாஹியா கான் ஒரு போரை நம் இந்தியாவின் மீது தொடுத்தார். பாரத பிரதமராக இந்திரா காந்தி பொறுப்பில் இருந்தார். போரில் பாகிஸ்தான் தோற்றது. புதிய பிரதமராக பூட்டோ பதவியேற்றார். அன்றைய தினம் வெலிங்டன் மகளிர் கல்லூரியில் நாட்டின் இரண்டு வகையான பாதுகாப்பு பற்றி என்ன உரையாற்றினார் தமிழக முதல்வர் கருணாநிதி? ஆங்கில சொல் கலப்படமே இல்லாமல் தமிழில் உரையாற்றும் இயல்பை கலைஞர் மு. கருணாநிதி பெற்றிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைய தினம் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இந்திய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி இருந்ததால் தாய்க்குளத்தைச் சேர்ந்த நீங்கள் பெருமகிழ்ச்சியை பெற்றிருப்பீர்கள். யாஹியா கான் இதுதான் கடைசி யுத்தம் என்று சொன்னார். அவருடைய முடிவை அவரே முன்கூட்டியே அறிந்து கூறியிருக்கின்றார் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொன்னேன். அவரை பொறுத்தவரையில் இது கடைசி யுத்தமாகவே அமைந்துவிட்டது. அவருக்கு பிறகு இன்று பாகிஸ்தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பூட்டோ யாஹியாவை நல்லவராக ஆக்கக்கூடிய அளவிற்கு வந்ததும் வராததுமாக பழிக்கு பழி வாங்கிய தீருவேன். இராணுவம்தான் தோற்றது, பாகிஸ்தான் தோற்கவில்லை என்று நேற்றைய தினம் வானொலியில் பேசும்பொழுது கூறியதாக இன்று பத்திரிகையில் வந்திருக்கின்றோம். யுத்தத்தில் இராணுவம்தான் தோற்கும், நாடு தோற்பதில்லை. போரின் தோல்வியை இராணுவத்தின் இழப்பை வைத்துதான் கணக்கெடுப்பார்கள். 1000 ஆண்டுகளுக்கு இப்போர் நடைபெறும் என்கிறார் பூட்டோ. 1000 ஆண்டுகளுக்கு யுத்தம் நடைபெறும் என்று சொன்னாயே, நடக்கவில்லையே என்று கேட்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் பூட்டோ அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய பேச்சுக்கள் கேலிக்கும் நகைப்பிற்கும் இடம் தரத்தக்க அளவிற்கு இருந்தாலும் நாம் அவ்வளவையும் புறக்கணித்து விடுவதற்கில்லை. ஆகவே யுத்தம் முடிந்துவிட்டது என்று நாம் கருத முடியாது. பூட்டோ மறுபடியும் யுத்தத்தை தொடங்கலாம். போர் ஏற்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட சங்கடங்களை விட அதற்கு பின் விளைவுகளை சமாளிப்பதில்தான் அதிக சங்கடம் நாட்டிற்கும் அரசுக்கும் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் உள்ள சங்கடங்களை நாம் சமாளித்தாக வேண்டும். யுத்தம் முடிந்துவிட்டாலும் யுத்தத்தின் விளைவுகளை எதிர்பார்த்து நாம் ஒரு யுத்தம் நடத்த வேண்டும். அதிலே தாய்மார்களுடைய கடமை மிக மிக பெரியது. இன்று கூட அமைச்சர்களுடைய வீட்டு பெண்மணிகளும் சமூக நலப்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மகளிர்களும் சென்னையிலே பல்வேறு இடங்களுக்கு சென்று 100,000-க்கும் மேற்பட்ட பொருள்களை போர்க்களத்தில் இருக்கின்ற சிப்பாய்களுக்காக சேகரித்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு நிதிக்காக 1000-க்கும் மேற்பட்ட தொகையினை என்னிடம் அளித்திருக்கின்றீர்கள். அதைப் போலவே பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு நிதிக்கு 12,000-க்கும் மேற்பட்ட தொகையையும் அளித்திருக்கின்றீர்கள். என் பிறந்த நாளை ஒட்டி இந்த ஆண்டிற்கு இதற்காக தேவைப்படும் 40,00,000 ரூபாய் பிறந்த நாள் பரிசாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கேட்டுக்கொண்டு 6-7 மாதங்கள் முடிவதற்கு முன்பே கேட்டது 40,00,000, ஆனால் இதுவரை கிடைத்திருப்பது 1 கோடி ரூபாய் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அளித்த இந்த 12,000 அந்த 1 கோடியை தாண்டி 2வது கோடிக்கு அஸ்திவாரமாக அமைகின்றோம். மனிதன் மனிதனுக்காக வாழ வேண்டும்,
வறுமையிலிருந்து விடுபட வேண்டும். நாட்டில் யாரும் பட்டினியால் செத்தார்கள் இல்லாத காரணத்தால் இறந்து உயிர் வாழும் நிலைமை ஏற்பட்டது என்ற அந்த கொடுமையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். நாட்டை பாதுகாப்பது என்பது முதலில் சொன்னதைப் போல் இரண்டு வழி. ஒன்று, வெளிப்பகையிலிருந்து பாதுகாத்தல். அடுத்தது, உள்பகையிலிருந்து நாட்டை பாதுகாத்தல். அந்த உட்பகை ஏழை எளியவர்கள் வாழ முடியாமல் தவிக்கின்றார்களே, அப்படிப்பட்ட மக்களை விடுவிப்பது என்பது அந்த உட்பகையிலிருந்து நாம் விடுவி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடிக்கொண்டிருந்தால், இந்த போர்க்காலத்தில் கூட நாட்டில் நடைபெற வேண்டிய காரியங்களை சிந்தித்து நிதி வழங்கியிருக்கின்றீர்கள். வெளிப்பகையை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு நிதியும், உட்பகையை வீழ்த்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு நிதியும் அளித்திருக்கின்றீர்கள். பொதுவாக பெண்களுக்கு வீரமும் உண்டு, இரக்கமும் உண்டு. வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக பாதுகாப்பு நிதியாக 6,000 ரூபாயும், இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக பிச்சைக்காரர்கள் நிதி 12,000 தந்திருக்கின்றீர்கள். பாதுகாப்புக்கு நிதி குறைவாக கொடுத்ததனால் வீரம் குறைவு, இரக்கம் அதிகம் என்று நான் சொல்ல மாட்டேன். இப்போது எதிரிகளால் ஏற்படுகின்ற ஆபத்தின் அளவு குறைவு என்பதனால் இதற்கு குறைவாகவும் அதற்கு அதிகமாகவும் தந்திருக்கின்றீர்கள் என்று கருதுகின்றேன். 1971 கலைஞர் அவர்கள் ஒரு கலப்படம் இல்லாத ஒரு உரையை ஆற்றினார்கள். என்ன சொன்னார்கள் என்பதை விட, எப்படி பேசினார்கள் என்பதை விட, எப்படியெல்லாம் ஆங்கில சொல் கலப்படம் இல்லாமல் உரையாற்றுகின்றார் கலைஞர் நாம் அறிந்து கொள்ளலாம். வீரமும் இரக்கமும் பற்றி அன்றைய தினம் கலைஞர் அவர்கள் லேடி வெலிங்டன் கல்லூரியிலே ஆற்றிய உரையை பார்த்தோம். இது கல்வி நிலையங்களில் கலைஞர் என்ற ஒரு புத்தகத்திலும் வந்திருக்கின்றது. மறுநாள் முரசொலி நாளிதழிலே இந்த கலைஞரின் பேச்சை 22/12/71 அன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த புத்தகத்திற்கும் முரசொலி நாளிதழுக்கும் நன்றியை சொல்லி கலைஞரின் நற்றமிழ் 94 பகுதி 13 முடித்துக் கொள்ளலாம்.